சஞ்சய், நீ ஒன்றும் மொக்க பீஸ் கிடையாது, அழகாக தானே இருக்க. அப்புறம் ஏன் ஒன்று பொண்ணுங்க பார்க்க மாட்டேன்றாங்க? இவன் சஞ்சீவ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து விட்டு பந்தா பண்ணி திரிபவன். இவன் வாத்தியார் மகன். பார்க்கும் பெண்களை சொல்லிவிட்டு தானே ஒரு சூப்பர் ஹீரோ என நினைத்து திரிபவன். டேய் உன்ன நாங்க காபி உடனே குடிச்சிருங்க. அப்புறம் ஆறி போயிருச்சுன்னு சொல்லி திரும்ப போட்டு தர சொல்லாதீங்க. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. சரி நான் சாப்பிட்றேன், நீ போமா. என்னடா காலைல வண்டி தொடக்கிற, எங்க கிளம்பிட்ட? போமா. இவன் ஜெகன், இவனும் அதே படிப்புத்தான். பார்க்கும் போதே மகா மொக்க என தெரிந்துவிடும். எதிலும் ஜெயிச்சதில்லை. இவனும் காதல் மோகத்தில் அலைபவன் தான். டேய் என்னமா என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு கேம் தானா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வர மாமா. மாமா ஏய் இவனுக்கு வேலையே இதாண்டி வண்டி துடைக்கிற மாதிரி சீன் போடுவான், தாங்க முடியல. செருப்ப கழட்டி காட்டு, அடங்கிடுவான். கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா மத்த ஃபிகர் எப்படி நான் பாக்குறதா? மூஞ்சி ஆலியும் பாரு. அப்பா ஓடி ஓடி ஓடி. அப்பா நான் இல்லப்பா. என்ன பையன்டா நீ? வினோத் அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி தாத்தாவுடன் வசிக்கும் இவன் வீட்டில் திருடுவதும் வெட்டியாக அலைவதும் இவன் வேலை. இவன் காதலிக்க அலைவது இன்னும் தாங்க முடியாத ஒன்று. பாட்டி என்ன பாட்டி பண்ற? ஓ நீயா, வேற ஏதோ நினைச்சப்பா நானு. ஆமா அடிக்கிற மாதிரி அடிச்சு நான் நினைச்சு நான் சொல்றேன். நீ மோசமான கேள்வி, நீ கேள்வி அசிங்கப்படுத்திருச்சு. பாட்டி போட்டதுதான் போட்ட, இன்னும் ரெண்டு போட வேண்டியதானே. எங்க பாக்ஸ்ல ஒரு பைசா வைக்க விட மாட்டேன்றான். ஆமா பாட்டி. ஐயோ நாடி இது பேராண்டி, இது கொஞ்சம் பாத்துக்கடா. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், என்னால பாத்துக்க முடியாது. வெட்டி பாய. ஏன் மூதேவி, அவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? அவன் வயசுல நானும் அப்படித்தான் இருந்தேன். உத்தியோகத்துக்கு போகலையா, குடும்பத்தை கவனிக்கலையா, பென்ஷன் வாங்கலையா? அவனும் ஒரு நாள் பெரிய ஆளா வரத்தான் போறான், நீயும் பார்க்கத்தான் போற. சும்மா வேலைய பாரு. சரி கிளம்புற தாத்தா. அம்மா டிஃபன். அம்மா இன்னும் வரலையா? Good response. Super mummy. இவன் விக்னேஷ், கொத்தனார் மகன். கஷ்டம் என்னவென்று தெரிந்தும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் ஸ்டைல் பண்ணி கொண்டு திரிபவன். காதலிக்காக அலைந்து கொண்டிருப்பவன். இப்படி ஸ்டைல பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திரியே என்னடா கிடைக்குது? எங்க கூட வேலைக்கு வந்தா இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 300-400 கிடைக்கும்ல? இருக்கிற கடனுக்கு வட்டியாவது கட்டலாம். அம்மா one more dosa please. இந்த ஜென்மத்துக்கு ஏதாவது உரைக்கிதா பாரு. சாப்பிடும் போது ஏமா குழந்தைய திட்டுறேன். ஒரு தோசை எவ்வளவு நேரம் தாண்டா சாப்பிடுவேன், சீக்கிரம் சாப்பிட்டு தொலையண்டா. How is it? Very bad. Hi. Chipa. Vignesh. Vada. Hi Vinod. எல்லாரும் வந்தாங்களா? ஏறு. ஜெகன் மூணு சூப்பர் ஃபிகர் வருதுடா, உஷார் பண்றா மச்சி. மச்சி உனக்கு ஏத்த ஏய் டார்லிங் ஐ லவ் யூ. அடங்கா பசங்க, தருதலிங்க பெத்தவங்க கிடங்காத வெட்டி பசங்க. இதெல்லாம் எங்க திருந்த போகுது?
அக்கா அந்த நாலு மொக்க பசங்க வந்துட்டாங்க காசு இல்லாம ஏதோ கொடுக்காது நீ போட நான் பாத்துக்கறேன் நாக்கா வடை மட்டும் சின்ன சைஸா இருக்க ரேட்டு மட்டும் அதிகமா சொல்றீங்க நாலு டீயே கொடுங்கக்கா ஏண்டா ஒரு லட்ச ரூபா லோன் போட்டு பைக்கு மட்டும் வாங்க தெரியுது அதுக்கு மாசம் மாசம் ஒழுங்கா டீவும் கட்ட தெரியுது ஆனா என்கிட்ட வாங்கின பாக்கியை மட்டும் கொடுக்க முடியலையா இங்க பார் ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட வாங்கின பழைய பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி சரி விடுக்கா நம்மள அப்படியே பழகிருக்கோம் ஆமாடா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடா தள்ளுங்களா வாங்க சார் என்ன வேணும் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா இருக்கு ரோஸ் மில்க் இல்ல சரி பாதாம் கொடுங்க தம்பி ஒரு பாதாம் மில்க் எடுத்துட்டு வா 20 ரூபாய் கொடுங்க சார் பாட்டில் கொடுத்துட்டு போங்க சார் எதுக்குமா பாட்டில் கொடுக்கணும் பாட்டில் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டு போங்க சார் இந்த குடிக்காமே கொண்டு போகலாம் நீனா தொழிலுக்கு புதுசா சங்க முன்னாடி நம்ம மானத்தை வாங்கிட்டு போயிட்டானே வெந்தாங்களே தம்பி ஐயாவுக்கு ஒரு டீ கொடு சரிக்கா கேயா பொண்டாட்டி திட்டுறா அடிக்கிறான்னு சொல்லி புலம்புறையே உனக்கெல்லாம் வெக்கா மானா சூடு சொரணா எதுவுமே இல்லையா எல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறா இல்லையா நம்மள ஆம்பள சிங்கையா சும்மா ஸ்டன் கன் மாதிரி நிக்கணையா சூம்பி போன கத்திரிக்காய் மாதிரி தொங்கி போய் இருக்க கூடாதியா தெரியுதா உருக்குதான் உபதேசம் இப்படி ஒன்றுமே இல்லை ஏய் அங்க என்னடா குசு குசுன்னு பேசுற ஒண்ணும் இல்லண்ணே இல்லடா என்னமோ நீ சமாளிக்க இல்லை தலைவரே நீண்ட நேரமாக இருக்கின்றோம் தேநீர் பால் வாங்கி தருவீர்கள் என்றுதான் கடமை நிற்கின்றோம் ஆமா நீங்க கெட்ட கெட்ட அதோட தான் குறைச்சல் யோ மாஸ்டர் ரெண்டு டீ போடு அண்ணே இருந்தா உனக்கு சேர்த்தாண்ட சொல்லி இருக்கிறேன் இல்லண்ணே அங்க வரங்கண்ணே நம்ம மனத்தை வாங்கறதுக்குமே வர்றாளு எங்க எதுக்கு வர்றான் கால காத்தால எழுந்தமா பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருந்தமான இல்லாம இங்க வந்து வெட்டி கதையா பேசிட்டு இருக்கீங்க டேய் வேலை வெட்டிக்கு போனமா புள்ள குடிக்கு சம்பாரிச்சு போட்டோமான்னு இல்லாம முச்சந்திர நின்னு முக்கி முக்கி பேசிட்டு இருக்கீங்களே நாட்டோட தலையத்தை மாத்த போறீங்களாடா எங்கடா அவரு அண்ணா உள்ள இருக்காங்க அண்ணே அவரு தோசைகள் நினைச்சு ஆம்லெட் போட்டா என்ன பண்றது அப்புறம் எனக்கு தானே கஷ்டம் விடுங்க வீட்டுல வேலை இருக்குது பருப்பு ஊறி குடுன்னு சொன்னேன் கூட பாக்காம புருஷம் கொண்டாட்டி நாங்க ரெண்டு பேரும் எப்படி கொஞ்சிக்கிட்டோம்னு நான் போ போன்னு சொன்னதுமே உடனே போயிட்டா பாத்தியா பொண்டாட்டியே நாம இப்படிதான் கைக்குள்ள வச்சிருக்கணும் பாத்துக்கிட்டியா பார்த்தேன் பார்த்தேன் அவங்க பஞ்சிங் பண்ணதையும் பார்த்தேன் பின்னாடி பம்பனதையும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஃபேர் செகண்ட் சேர் தேர்ட் நார் எனக்கு எப்பவும் ஃபஸ்ட்டு தான் பெஸ்ட்டு ஐயோ பால்கோவா போல பல பலன்னு இருக்கிறாளே ஏ தம்பி இங்கே வாடா நான் உனக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தரேன் அது முதல்ல கிரீன் கலர் சுடிதார் போட்ட ஒரு அக்கா இருக்காங்கல்ல நான் ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறேன் தம்பி இது எத்தனை கொடுத்துட்டு வரையாடா என்ன ஓகேவா என்னது எங்கள் அப்பா
பாக்கெட் மணியே 20 ரூபாய் கொடுப்பாரு. கேவலம் இந்த 10 ரூபாய்க்காக நான் இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா? 100 ரூபாய் கொடு. டேய் 100 ரூபாய் அதிகண்டா. டேய் என்கிட்ட 50 ரூபாய் தான்டா இருக்கு. நம்மளாம் கூட நீயே கூட பாராது. 100 ரூபாய் கூட இல்லாம லவ் பண்ண வந்துடுறானுங்க. நல்ல நோட்டு தான். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லடா உனக்கு. ஆ இந்தா இருக்குடி உனக்கு. ஏய் உன்னை கொடுத்துட்டு வர சொன்னா எல்லா அக்யூஸ்டையும் கூட்டின்னு வந்திருக்க? குடுக்கத்தாண்டா வந்திருக்கோம். எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்காவை டாவடிக்க என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். உங்க அக்கானு முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா. தெரிஞ்சிருந்தா பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட குடு சொல்றப்பல்ல. அது உங்க அக்காவா? ரெடியாடா வாங்கடா அடிச்சு ஒட்டடா. மச்சான் நல்லா இருக்கண்டா. என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 9791640106 நோட் பண்ணிட்டியா? ஆ ஆ, உங்க நம்பர் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். குடுக்குறீங்களா? ஏய் அவன் நமக்கு தாண்டி சீன் போடுறான், நம்பர் வாங்குறதுக்காக. அப்ப நம்பர் குடு. ஆமா ஆமா, உங்க நம்பரே தான். குடுக்குறீங்களா? நோட் பண்ணட்டுமா? 814-88-48-013. ஹலோ, நான் விக்னேஷ் பேசுறேன். ஆ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்பர் போயிட்டு டேய் ஃபோன் வந்துடா, ஃபோன் வந்துடா, ஃபோன் கொடுத்து பாரு. என்னடா அவளா? அவதான்டா பேசுறான், அட்டன் பண்றா. ஹலோ ஹலோ, ஆ வந்துட்டேன். ஆமா அவதா அவதா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயில்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் கோயில்ல தான் இருக்கேன். நீங்க என்ன கலர் Dress போட்டுருக்கீங்க? ப்ளூ ஜீன்ஸ்ல. ப்ளூ ஜீன்ஸா? ப்ளூ ஜீன்ஸா? மஞ்சள் டாப்ல. மஞ்சள் டாப்பா? அப்பா கோயில சுத்திட்டு இருக்கீங்களா? நாங்க ஆள விடுமா? இவரும் போயிட்டாரு. கடவுளே, என்ன பார்க்க வந்த இவனும் போயிட்டான். நம்பர் வாங்கும்போது நல்லா தாண்டா இருந்தாலுங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒருத்தி வச்சு கலாய்ச்சிட்டாங்களேடா. அப்பல நல்ல ஃபிகர் வதுடா, பூவை போட்டு மடக்கு, விட்டுறாத. ஏய் போறா. மூஞ்ச பாரு. நோர் ஃபிகர் வரா பாரா. போறா. இந்த ரோஸ் அழகா தானே இருக்கு, எதுக்காக கீழ போட்டீங்க? இந்தாங்க பிடிங்க. இல்ல பரவால, இந்த ரோஸ் என்கிட்ட இருக்கதோட உங்ககிட்ட இருக்கட்டும். சாரி, நான் ஆல்ரெடி எங்கேஜ் ஆயிட்டேன். எங்கேஜ்மென்ட் எப்போ கேன்சல் ஆகும்? ஜாக்கிரதை. டால் டம்பக்கு, டால் டம்பக்கு. எதுக்கு இந்த மூஞ்சில தூக்கி விஷ்ணா? என்ன அது ஜாக்கெட்? அந்த விளக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கு தைக்க சொன்னா
இல்ல ஊர்ல எவ்வளவுக்காக தைக்க சொன்னா உனக்கு தைக்காம வேற யாருக்குமா தைக்க போறேன் அத போட்டா இங்க இருக்குது அங்க இருக்குது கை உள்ளே போக மாட்டேங்குதுயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத இது போன மாசம் அளவெடுத்த ஜாக்கெட் போன மாசம் அளவெடுக்கும் போது இந்த சைஸ் இருந்தேன் தைச்சது நேத்தான் தைச்சேன் ஒவ்வொரு மாசத்துக்கு அளவு மாறிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும் என்ன வாழ்து நீ கல்யாணம் பண்ணும்போது ஒட்டட குச்சி மாதிரி இருந்த இப்ப இப்படிலயே நான் பொங்கி போட்டு என்னைய நினைச்சிட்டு பேசுற நீ என்ன வேணும் தம்பிகளா ஐயா சாமியை பார்க்கணும் தலைவர் உள்ளே முக்கிய ஆலோசனையில் இருக்கிறார் மனுவை கொடுத்து விட்டு செல்லுங்கள் பார்த்து விட்டு அழைப்பார் ஏன் உனக்கு தமிழ் வராதா உள்ள ஐயா சாமி மீட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியலையே தம்பிகளா கூறினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் புறப்படுங்கள் தலைவர் உங்களுடைய இல்லத்திற்கே வந்து பார்ப்பார் அதெல்லாம் முடியாது பார்த்துட்டு தான் போவோம் முடியாது ஏன் ஏன் முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா ஊர்ல எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிற இவ்வளவு சமாளிக்க முடியல ராட்சசியா இவ்வளவு நேரம் நீங்க எங்கதான் இருந்தீங்களா இல்லை தலைவரே அங்கிருந்தோம் தலைவரே தங்களை காண நான்கு வாலிபர்கள் தேடி வந்துள்ளார்கள் தலைவரே போங்க நினைக்கிறேன் இதை பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சு பழக்கம் இல்லை அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மலையாள மாந்திரிகர் தான் இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே சில சேனலில் பலான ப்ரோக்ராம் போடுவாங்க அதை பாருங்க லவ் தானாக ஒர்க் அவுட் ஆயிரும் அந்த ஆள் திடீர்னு மசாலா படத்தை பற்றி பேசுகிறான் ஒருவேளை நைட்டில் மசாலா படம் தான் பார்ப்பாங்க போல இருக்கு தனியாக என்ன பேசிக்கிறீங்க அது இல்லை சார் பின் என்ன எங்களை ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணவே மாட்டேங்கிறாளுங்க நாங்களும் ஒவ்வொரு பொண்ணுங்க பின்னாடி போய் பார்த்துட்டோம் பொண்ணு கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நீங்க தான் ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீக்கிற வராச்சே எங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருந்தா கொடுங்க அது இந்த மாதிரி தொழில் எல்லாம் நான் செய்யறது இல்லப்பா தலைவரே நாங்க விஜய் படம் பார்த்தால் காதல் யோசனை தாமாக வந்துவிடும் இது சாதாரண விஷயம் 4 வாக்கு தவறிட போது பார்த்துக்கொள்ள தலைவரே 4 16 சரி நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க நான் உங்க லவ்வுக்கு விளக்கேத்தி வைக்கிறேன் ஓகே சார் என்னங்கடா தெரியாதா ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா லைஃப் போயிட்டே இருக்குடா இப்ப விட்டுட்டீங்க இதோ இப்பவே தேடுறோம் சார் வாங்கயா போலாம் பட்டு திருந்தி வருவானுங்க அப்ப இருக்குடா உங்களுக்குலாம் வாங்க சார் போலாம் இந்த ஐடியா ஐயா சாமியை நம்பி வந்துட்டீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் குறுக்க எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஓகே மாஸ்டர் நல்ல ஐடியாவை கொடுங்களா ஐடியா கொடுக்குறேன் ஆனா நான் சொல்ற மாதிரியே செய்யணும் அவர் யாருன்னு தெரியுதா தெரியும் மாஸ்டர் யாரு அவருக்கு அழகான 2 பொண்ணுங்க இருக்கு தெரியுதுல்ல அவருக்கு 2 ஃபிகர் இருக்குன்னு தெரியுதுல்ல அவர் கஷ்டப்படுறத பாக்குறேன் இல்ல உடனே ஓடி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் பொண்ணுங்களை கலெக்ட் பண்ணணும்னு தெரியாதா இதெல்லாம் நான் சொல்லி தரணுமா போல ஐயோ பயமா இருக்கு தெரிஞ்சவங்க யாரும் பாத்துட்டாங்கன்னா அப்ப லவ் பண்றத விட்டுரு மாஸ்டர் டேய் பிரஸ்டேஜை பார்த்தா நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியுமா நமக்கு காரியம் ஆகணும்னா இறங்கணும் எவ்வளோ கூட இறங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ காரியம் சாதிக்கலாம் 4 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சா தான் ஒருத்தர் நல்லா சைக்கிளோட கற்றுக்க முடியும் அந்த மாதிரி 4 ஃபிகர் கிட்ட அடி வாங்கினா தான் ஒருத்தருக்கு நல்ல ஃபிகர் கிடைக்கும்
டேய் இன்னே பரப்ப இல்லையா இதோ போறேன் போய் கலெக்ட் பண்றா ஐயோ இவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுத்து இருக்கிற நாள் முடியும் போயிடும் போல இருக்கு என்னடா விக்னேஷ் கால் பண்ணிருந்தா எனக்கும் கால் பண்ணிருந்தா என்ன சொல்ற போயிட்டு வருமா உங்க அத்தை தானே ஆமாண்டா எப்படி ஏதாவது தெரியுமா எப்படியும் வீட்டுக்கு ஒரு பொண்ணு இல்லாம இருக்கும் நான் அத்தை வீட்டுக்கு போய் நாளாச்சு நாலு பேருக்கு நாலு பொண்ணு கிடைக்கும் என்ன சொல்ற வில்லேஜ் தானே ஆமாண்டா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் நம்ம ஹேர் ஸ்டைலுக்கும் நம்ம கூலிங் கிளாஸுக்கும் ஹை தலக்கா ஹை தலக்கா ஹை தலக்கா ஹை ஆ ஹை நான் நக்க ஹை இந்த டவுன்ல ஒண்ணு கிளிக்க முடியல இதுல வில்லேஜ்ல வேற போய் கிளிக்க போறியா டேய் பாறா நாங்க நாலு பேரும் போயிட்டு நாலு அண்ணிங்களோட வரம் பாறா நீங்க அண்ணிங்களோட வரீங்களோ இல்ல பண்ணி குட்டிங்களோட வரீங்களோ ஜன்னியோட வரம் வந்தா சரி இத்தனா தனியா வரணும்ன்றது ஆமா அப்படியே சார் தனியா ரூட் போட்டு போயிட்டு 4 6 ன்னு அடிச்சு கிழிச்சிட்டு போறாரு விடுறா மச்சான் தனியா போய் சைட் அடிக்கணும்னு நினைக்கிறான் என்ஜாய் பண்ணட்டும் அது எப்படி மச்சி போனா நாலு பேர் ஒன்னா தான் போனும் என்னடா மாப்பிள்ள திடீர் எங்க ஊர் பக்கம் எப்ப தோணுதோ அப்பதாண்டா வர முடியும் ஏதோ பண்ணு ஏமா அந்த கோயில் இந்த கோயில் அந்த கோயில் சுத்திட்டு வந்தல்ல 150 ரூபாய் தாமா இப்படி ஏறுக்குமாரா பேசுறதுனால தான் பா ஆட்டோக்காரங்களை கண்டா யாருக்குமே பிடிக்கிறது இல்ல மரியாதையா 150 ரூபாய் தர போறியா இல்லையா தாமா என்ன பாட்டிமா ஆச்சு ஏறும்போது 100 ரூபாய் கேட்டாமா இறங்கும்போது 150 ரூபாய்ன்றான் இது நியாயமாமா என்னப்பா இது உன் வேலைய பாத்துட்டு போ எந்த ஊர்ல வந்து என்ன பேச்சு பேசுற பாட்டிமா காசு கொடுங்க இந்த பா கிளம்பிடா தெரியல மாப்ள ஆரம்பமே அமர்குலமா இருக்கு போல இருக்கு மச்சான் இன்னைக்கு கோயில்ல ஒரு ஃபிகர் பார்த்தோம்ல ஆமாண்டா அந்த தாவணி போட்ட பொண்ணு சந்தனகர தாவணி அவ என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டாடா மச்சான் ஆட்டோக்காரன் அடிச்சதே இன்னும் அதிருது அடுத்தது நீயா நம்மளால முடியாது நீயே பாத்துக்கோ ஏ அவ ஆக்ஷன் ஃபிகரா இருந்தாலும் அம்சமான ஃபிகரா நடத்து நடத்து மாப்பிள்ள சொல்றா அந்த இன்னொரு பொண்ணு கோயில்ல அந்த ஆரஞ்சு கலர் பொண்ணு அது என்ன பார்த்து தாண்டா சிரிச்சது மச்சான் அவ உன்ன பாக்கலடா கோயில் குருக்களை பாத்துட்டு இருந்தா டேய் தெரியுமா அது என்ன பார்த்து தாண்டா சிரிச்சது டேய் ரீல் விடாதடா டேய் போடா போடா பொறுக்காத உங்களுக்கு எல்லாம் சரி ஓகே நீயே வெச்சிடா மச்சான் சரி ஜமாய் மச்சான் அந்த நாலு பேர்ல பச்சை கலர் ஓகேன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அந்த ஆண்டியா டேய் கலாய்க்காதீங்கடா நீ என்னடா சொல்ற பரவாயில்ல ஓகே உனக்கு அப்போது கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு ஃபிகர் தான் அந்த குள்ளச்சி டேய் ஹைட்டு செட் ஆகுமா செட் ஆனால் என்ன ஆலைனா என்ன ஊர் டூர் வந்திருக்கோம் எப்படியாவது ஃபிகருக்கு ஆட் பண்ணி தான் ஆகணும் இவ கூட இல்லைன்னா நல்லா இருக்காது சூப்பர்ரா மச்சான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ம் ஜமாய் ம் சரிடா நான் யாரு கூட ட்ரீமில் போகிறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீ மட்டும்தான் போவியா நாங்களும் போக மாட்டோமா எல்லாரும் சேர்ந்து போவோம் ஒன்றா போவோம் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனர் பேசுகிறேன் 50 டன்ஸ் ஆர்டர் கேட்டது என்னாச்சு ஒன்றா கேட்க மாட்டிங்களா நைட்டுக்குள்ளே இங்கே வரணும் அப்படி இல்லைனா மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன் 50 lakhs போனாலும் போட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை டைமில் வேலை முடிச்சாகணும் அப்படி இல்லை நீ எனக்கு எனக்கா தெரியும் உனக்கு தான் சீன் போகிறான்னு நினைக்கிறேன் யார் என்ன 50 அன்றைக்கே அட்வான்ஸ் கொடுப்போம் நாங்கள்லாம் பிஸ்னஸில் சொந்தக்காரங்க பாவ பொண்ணுலாம் பார்க்கறது இல்லை நாம் எல்லாம் கோடி கணக்கில் ரொட்டேஷன் பண்ணுறோம் அது என்ன உங்களுக்கு தெரியுதா
சரி இங்க ஒருத்தங்க நல்ல டியூஷன் இருக்காங்க பசங்க இந்த அம்ச்சி விடுங்க வந்தன வெயிட் ஐயோ காம்பஸ் கட்டற பேசாம கேம்பஸ் சுத்தி காலி பண்ணிரலாம் மீனா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் மாமா. ஸ்கூலுக்குலாம் போறியா? ஆ போறேன். போய் பாத்துட்டு வாடா டேய் பயமா இருக்குடா அவங்க அப்பங்க இப்ப எவனாச்சும் பாத்துறானா வாங்கி கட்டிட்டு வா டேய் போடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே இப்படியும் வெளிய வருவா நின்னு பாத்துட்டு போயிலாம்டா அவ எப்ப வருது நாம எப்ப போறது நாம இல்ல நானு ஆமா நீ தான்டா ஏய் பண்ணலடா நீ அவளுகா குடுறா என் மொபைல்ல ஏய் சொன்னா கிளடா குடுத்துடா ஏய் இல்லடா ஏய் மொபைல் குடுறா சொல்றல பண்ணலடா வண்டி வாங்க கேம் சொல்லடி தம்பி ஏய் குடுடா प्लीज काका ए இல்லடா குட்றா ए இல்லடா 5 मिनिट्स का प्लीज का போடு 5 मिनिट्स வரைக்கும் வந்து குட்றா ए குட்றா குட்றா பாரு அக்கா போட்டர்மா அவ தான் போய்டாளா போலாமா டேய் போணுமாடா இல்ல இருந்தே விருந்து சாப்பிட்டு போலாம் போடா ப்ளீஸ் ஐ லைக் யூ என்ன நீ தனியா பேசணும் என்ன சொல்லு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஆமா செருப்பு பிஞ்சிடும் யா ஐ லவ் யூ ஒரு நிமிஷம் கண்ணாடியை கலட்டு எதுக்கு नाने தமா இருக்கு ஆமா இந்த வலையில நான் எப்ப வாங்கி கொடுத்தேன் இந்த கத்தி எப்ப வாங்கன தெரியுமா போதரோ இது உன் கைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா ஐயோ யாராசா நீ சுத்தி சுத்தி எங்க வரேன்னு தெரியுது ஏறி குடுக்குற என்னம்மா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல கூட 6 ஓவருக்கு ஒரு தடவை பிரேக் போடுவான் கூல் ட்ரிங்க் சாப்பிடுறதுக்காக இப்படி பிரேக்கே விடாம அடிச்சேனா இந்த பாடி எடுத்துக்காக இருக்கு அது ஒண்ணு இல்லை தான் உன் உடம்புல குத்தும் போது இருமா 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 நீ அடிக்குற ஒவ்வொரு அடியும் எனக்கு சம்மட்டில் அடிக்குற மாதிரி இருக்குது மாஸ்டர் மாஸ்டர் வந்தாங்க இதோ வந்துட்டாருங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க நான் போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம் அங்க இருங்க வந்தறேன் சீக்கிரம் வந்துருங்க ஐதா ஹாய் மாஸ்டர் என்னடா அன்னைக்கு தலைவா நீங்க அப்புறம் சார் நீங்க இப்ப மாஸ்டர்ன்றீங்க என்ன மரியாதை கூடிட்டே போகுது ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறங்களே மாஸ்டர்ன்றாங்க நீங்க எங்களுக்கு காதல் பாடம் சொல்லி கொடுக்கறீங்க அதனால நீங்க தான எங்களுக்கு காதல் மாஸ்டர் ஆமா வில்லேஜ்ல ஃபிகர் தேடி போறீங்களே எல்லாம் செட் ஆச்சா ஒண்ணு வொர்க் அவுட் ஆல மாஸ்டர் என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க இதுக்கெல்லாம் ஹார்ட் வொர்க் பண்ணனும் கடின உழைப்புக்கு ஈடு என்ன எதுவும் இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் ஆ இதுக்கு லேப்டாப் சாமியார் தான் சரியா இருப்பாரு லேப்டாப் சாமியாரா அது யார் மாஸ்டர் நடந்தது நடப்பது நடக்க இருப்பது அனைத்தையும் டைரக்டா கடவுளோட டெலிபதியில பேசி எல்லா விஷயத்துக்கும் டான் டான்னு தீர்வு சொல்றவர் தான் லேப்டாப் சாமியார் மாஸ்டர் இவர்ட்ட போனாவது எங்க லவ் ஓகேவாமா
லேப்டாப் சாமியார்கிட்ட போறீங்கல்ல, அவரு உங்க லவ்க்கு லேப்டாப் கொடுத்துருவாரு, லேப்டாப் கொடுத்துருவாரு. நீங்க தைரியமா போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை பாதையில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். நீங்க கிளம்புறீங்களா? நீங்க உங்க வேலையை பண்றோம். பாருங்கள் குழந்தைகளே, உங்கள் வரவு நல்வரவாகுங்க. சாமி, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. முக்காலத்தையும் உணர்ந்து அதை பற்றி கடவுளிடம் நேரடியாக டெலிபதியில் தொடர்பு கொண்டிருப்போம் நான். அது எப்படி நீங்க டைரக்ட் காண்டாக்ட்ல இருக்கீங்க? அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது அத்தனையும் அறிந்தவன் நான். இப்போது உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் அளிக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கும் தட்சணை எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. தட்சணையை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. அத்தனையும் எடுத்து இங்க வைங்க, இங்க வைங்க. இதை நான் எத்தனை பேருக்கு பங்கு போட்டு தருவது? என்ன சொல்றீங்க சாமி? என்னத்தை சொல்றது? பார்க்கடலில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கு பங்கு தர வேண்டும், அவனுடைய வாகனமான கரடால்வார்க்கு பங்கு தர வேண்டும், நாரதருக்கும் பங்கு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி இருக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் பங்கு தரணும். பங்கு போட்டா பைசா தேராது போல் இருக்கே. இதில் பெருமாளே தெரிகிறாரே. ஏ சாமி, அதுல காந்தி தெரியலையா? ஏ ஓர்வானோட்டா சுவாமி, கடவுளுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. அட போயா, இந்த காசுக்கெல்லாம் கடவுளை எப்படியா தொடர்பு கொள்றது? சாமி, உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. தொடர்பு கொள்றேன். ஓ ஜெகன்மோகினி, ஜிகர்தண்டா, அரண்மனை, காஞ்சனா, சந்திரமுகி, லகலகலகலகலக. மந்திரத்தை ஆராயக்கூடாது, உணர்ந்து கொள்ள வேண்டும். இடையில் பேசாதே. கியாமுயா, கயாமுயா, வயாமயா, வயாமியா, வா. பவர் போய்விட்டது. கவலைப்படாதே, அலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். ஹலோ பகவானே, நான் தான் பேசுறேன். ஓகே ஓகே, அலைபேசியில் காசே தீர்ந்து விட்டது. ஏண்டா, நீங்க எல்லாம் வாலிப பசங்களா, படிச்ச பசங்களா? கேவலம் ஒரு சின்ன பையகிட்ட ஸ்டம்ப்ல அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஒருத்திட்ட லவ் லெட்டர் கொடுத்துருக்க, அவரை கிழிச்சி மூஞ்சிலே விட்டுருக்கா. ஒருத்தி காரி மூஞ்சில துப்பி இருக்கா, இன்னொருத்தி செருப்பால் அடிச்சிருக்கா. எவ்வளவு அவமானம்டா! இதோட நிக்காது, இன்னும் நிறைய அவமானங்களை, தோல்விகளை, கேவலங்களை சந்திக்க போறீங்க. உங்களுக்கு காதல் கைகூடவே கூடாது. உங்க வாழ்க்கை அகராதியில காதல்ங்கிற வார்த்தையே இல்ல. இனிமே எவனும் வாய திறந்து காதல்னு சொல்லக்கூடாது, காதல் கூடாது. கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போயிட்டோங்கப்பா. போங்கடா, ஓடி போங்க, தூக்கி போட்டு மிச்சிருவேன். போக மாட்டீங்களா? வேட்டியை ஊத்துருவோம்டா. வந்துட்டானுங்க தோசையும் கேட்கறதுக்கு. ஏண்டா, நீ கடவுளுக்கு போன் பண்ணி பேச சொல்ற? போயிட்டானுங்களா? பாரதேசி ஐயா சாமி, தோசையும் கேட்கறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான் பாரு ஆளு. இதுல இவனுக்கு கமிஷன் வேற. போனை போட்டு திட்டுறா பாரு. போன்ல காசு இல்லையே ஐயா சாமி. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீ கடையிலயும் இதுதான் பிரச்சனை. டே மூதேவி, நீ நடுவில் சிக்கிக்கு ஏதாவது சித்திராத வரப்பா. இருந்தாலும் டீ கடையில் உட்காந்து ஓசியில் பேப்பர் படிக்கிற சுகமே தனிதான். ஆ மாஸ்டர், 3 டீ போடு. எல்லாருக்கும் டீ போடுற மாதிரி போட்டுறாத. நீ குடிக்கிறதுக்கு எப்படி போடுவியோ அப்படி போடு, சரியா? சூப்பராக போடு. டே பேப்பர் வாங்கிட்டு வாடா, நான் ஓசியில் படிக்கிறேன். கேட்கின்ற தாருங்கள். டே டே, என்னடா என்னடா, நான் உசாரா இருக்கும்போது என் சேரை பிடிக்க பார்க்கறியா? இல்லையா, தொடைச்சு விட்டேன். தலையில் வாழு. அது குரான பேப்பர் ஓசியில் படிக்கலாம், முதல்ல படம் பார்க்கணும். என்னடா அது பேப்பரு? பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்தையும் பிரச்சனையை பேசி கிடைக்கிறாங்களோ இல்லையா? இவனே பேப்பரை படித்து கிழிச்சு எரிஞ்சிடுறானுங்களே. ஏண்டா, அவன் ஓசியில் பேப்பரை படித்து இப்படி கந்தரவளம் பண்ணியிருக்கிறானுங்களே, நியாயமா? படிக்கிறதே ஓசி, அதையே எப்படி பண்ணுறான்?
டேய் இதுல எதுல முன்னால எது பின்னால எது மேல எது கீழ ஒண்ணுமே புரியலையே ஏங்கடா ஐயா நாங்க ஐயா டேபிடி டேய் டேபிடி டேய் என்னடா தண்ணி வராத குளையில காத்து வர்ற மாதிரி சும்மா உருன்னு உறிஞ்சிர மெதுவா குடிடா ஏக்கா ஒரு வலை ஒரு குளைக்கா சில்வர் தட்டல வச்சு கொடுங்கக்கா தங்க தட்டை வச்சு தரேன் வந்துட்டோம் விளங்காதவன் ஆண்டிக்கு டீ குடிக்கிறத சொல்லி டீ கிளாஸ் ஆட்டையை போட்டு போனேன் இன்னைக்கு வடை சாப்பிட சொல்லி தட்டை ஆட்டையை போட்டு போலான்னு பாக்குறியா 5 ரூபாய் வடைக்கு 15 ரூபாய் தட்டை நான் இழக்கணுமா மரியாதையா காசு வச்சுட்டு போ தபா நாளில இருந்து வரும்போது வீட்ல இருந்து தட்டு டம்ளர் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர டேய் என்னடா நடக்குது இங்க அங்க என்னடா நான் பேப்பர் கடிச்சுக்கறானுங்க இங்க என்னடா நான் ஒரு வடை கடிச்சுக்கறானுங்க ஏன்டா நான் கவுன்சிலரா இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரலாமா இதெல்லாம் பார்க்க மாட்டேடா பார்க்க மாட்டேடா வாங்க சாமி வணக்கம் சாமி அக்கி நெத்திரம் போயிடுச்சு வேல் போக மாட்டேங்குது அப்புறம் ரொம்ப தாகமா இருக்கு கூலா ஒரு கூல் ட்ரிங்க் குடு என்ன சாமி வரும்போதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸும் டீயுமாவே குடிச்சிட்டு இப்போ எவ்வளவு புது புது ஐட்டமா வந்திருக்குது பீசா பர்கர் இன்ன என்னென்னமோ வந்திருக்குல்ல அதான் சாப்பிடலாம்ல அதெல்லாம் சின்ன பசங்க திங்கிறது நானு சாமி கிட்ட நேரடியா டெலிபேல பேசிட்டு இருக்கேன் சாமிக்கு இது பிடிக்காது எனக்கும் பிடிக்காது ஓகே சாமி தம்பி சாமிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் அங்க என்ன பேச்சு நான் ஒருத்தங்க மலை மாதிரி உட்கார்ந்திருக்கேன் வா இப்படி வா நீ இருக்கிறத பாக்கவே இல்லையா உட்கார்ந்திருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டியே பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி பாக்குது ஏய் உனக்கு தமிழே படிக்க தெரியாத அது நீ கிழிஞ்ச பேப்பர் பாத்துட்டு இருக்க படிச்சு கிழிச்சாச்சு கிழிச்சாச்சா ஆமா நீ ஒரு நாலு பசங்களை அனுப்புனியே காதலிக்கிற பசங்க போயா பதினி முக்கருவா எண்ணி வைக்கிறானு ஐயா பசங்க கிட்ட ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும் ஆனா மாமி அனுப்புனே அதோட கமிஷன் எங்க எந்த மாமி திருவல்லிக்கேணி மாமியா மயிலாப்பூர் மாமியா அந்த மாமி உங்ககிட்ட எவ்வளவு கமிஷன் கொடுத்த எல்லாம் கிட்ட சொல்லிருச்சு ஒழுங்கு மரியாதையா கமிஷன் எடு நீதி நேர்மை நியாயம் இல்லைன்னா தொழில் செஞ்ச என்னையா பிரயோஜனம் இந்த துண்டு தோல்ல போட்டு அலையறதுல என்னையா பிரயோஜனம் கடவுள்கிட்ட நேரடியா டெலிபேல பேசுறேன் நான் சாமியார் கிட்ட பேசுற பேச்சாயா இது கமிஷன் ஒழுங்கா விட்டு இந்தா அவன கொடுத்த 10 ரூபாய் நோட்டு வச்சுக்க என்ன அது 10 ரூபாயில பஸ்ஸே போன தெரியுது சரி மாமி கமிஷன் இந்தா 200 ரூபாய் நல்லா வாழ்த்துக்க கமிஷன் வாங்குறவன் வெள்ளை வேட்டி ஜரிய துண்டு பாரு குடுக்கறவன் காவி வேட்டி உனக்கு அப்பப்ப தகவல் குடுக்கறவன் நான் தானே இந்த காவி வேஷ்டிக்கா எல்லா விஷயத்தையும் நான் தானே கறக்குறேன் அதையா எப்பவுமே கமிஷன் வாங்குறவன் தான் வீடு பங்களான்னு கட்டுறான் குடுக்கறவன் கிளாத போயிட்டான் வாங்கிக்கீங்க ஆமா இவனுக்கு வேற வேலையே இல்ல அவனா இந்த ஓட்ட வண்டி தூக்கிட்டு வந்துடுறான் முதல்ல பெட்ரோல் இருக்கா என்னன்னு பாரு சொல்லு மாப்பிள்ள என் தங்கச்சி மீனாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க அப்படியா கண்டிப்பா வந்துடுறேன்டா ஃபேமிலிக்கு சொல்லியாச்சு வரும்போது மறக்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுறேன் கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன்டா சரி அப்புறம் அந்த பசங்க டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாங்கடா அடுத்த வாரம் உங்கள் ஊரில் கேம்ப் வச்சுருக்கோம் எங்கள் ஊர்லயே மாப்பிள நல்ல விஷயம் நானும் கலந்துக்கிறேன்டா கேம்ப்பை முடிச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன்டா சரி மாப்பிள வாடா பார்த்துக்கலாம் டேய் யாரா ஊர்லேருந்து எங்கள் அத்தை பையன்டா அந்த வீட்டில் தாண்டி நாங்கள் போன மாதம் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அந்த வீடு தான் செம்மையா இருக்கு
ஒரு நிமிஷங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட என்ன தனியா பேசணும்? நாங்க நாலு பேரும் ஒண்ணுதான். எதா இருந்தாலும் இங்கே சொல்லு. உங்களை எப்ப கோயில்ல பார்த்தனோ அங்கவே உங்க கேரக்டர் பிடிச்சி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னது லவ் பண்றியா? அன்னைக்கு நாங்க நாலு பேரும் உங்க நாலு பேரை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினமே, அது ஞாபகம் இல்ல உனக்கு? அப்பா கொடுக்கற பாக்கெட் மணிலையும் அம்மா போடுற சாப்பாட்டையும் சாப்பிட்டு ஊரை சுத்திட்டு பொண்ணுங்க பின்னாடி லவ் பண்றன அலையிறியே, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்ச உங்க அப்பா அம்மாக்கு என்ன செஞ்ச சொல்லு. நீயும் ஒரு தண்டசோறு. இந்த தண்டசோறு பின்னாடி லவ் பண்றன்னு கண்மூடித்தனமா என்ன வர சொல்றியா? இந்த சூழ்நிலையில நீ லவ் பண்ற பொண்ண தனியா வீடு எடுத்து வச்சு காப்பாத்த உனக்கு தில் இருக்காடா? தில் இல்லாமையா லவ் பண்ணுவேன்? இந்த வெட்டி பந்தாக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. முதல்ல உனக்குன்னு சொந்தமா தொழில பாரு, நாலு காசு சம்பாதிக்கிற வழிய பாரு. கேளுடா, பணம் சம்பாதிச்சு வசதியா இருந்தாதான் நீங்க எங்களை ஆம்பளை சொல்லுவீங்களா? ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களே. ஏய் பேசுன அவ்வளவுதான். நந்தினி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு ஆம்பளைனா சம்பாதிக்க துப்பு இருக்கணும். அந்த தகுதி இல்லாத ஒன்னெல்லாம் ஒரு ஆண்மகனை ஏத்துக்க முடியாது, லவ் பண்ணவும் முடியாது. அந்த நினைப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஊர் சேர்ற வழிய பாருங்க. முதல்ல நீ யாருன்னு திரும்பி பாரு. வந்துட்டானுங்க. ரொம்ப நல்லா இருக்கே டைம். யோ முதல்ல அதை கொஞ்சம் மூடியா. வாய மூடியா? இத மூடினா என் தொழிலுக்கே மூடி விழா நடத்துற அர்த்தம். இத வச்சுதான் என் சாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்டயவா இந்த மாதிரி தொழில சொல்லி கொடுத்ததே நான் தான். போதுமா, தொழில் ரகசியம் தெரிஞ்சவன் பேசக்கூடாதுங்கிறதே இதுதான். என்ன விஷயம் சொல்லு. இன்னும் ரெண்டு மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது. சக்க போடு போடு. தேர்தல் நிக்கிறவங்க சிட்டை கொடுத்து ஆட்டையை போட்டுருன்னு சொல்லு. அது இல்லையா, அந்த எலெக்ஷன்ல நான் நின்னா ஜெயிப்பேனா? இல்ல என் பொண்டாட்டிய. யோ அரஞ்சனா, என் பொண்டாட்டி பினாமியா? யாருக்கு பினாமியா? எனக்கு பினாமியா தாயா. நிக்க வச்சா ஜெயிப்பாளான்னு சோழி உருட்டி பார்த்து சொல்லு. இதுக்கு எதுக்கே சோழி உருட்டி பார்க்கணும்? இது சாமிட்ட கேட்க வேண்டாம், சரித்திரமே சொல்லுமே. உனக்கு தேர்தல்ல இந்த ஜென்மத்துல டிக்கெட் கிடைக்காது. அப்படியே உன் பொண்டாட்டிய பினாமி அறுத்தி வச்சா அவளுக்கு டெபாசிட் கிடைக்காது. நீ எல்லாம் ஒரு ஜோசியம். உங்ககிட்ட போய் நான் ஜோசியம் கேட்டேன் பாரு. நான் ஒரிஜினல் கேரளா பணிக்கிறகிட்டே போய் கேட்டுக்கிறேன். நீ பாயா. ஏயா உயிர வந்துற. வந்துட்டீங்களா? ஐயா சாமிடா. போய் என்ன ஜோசியம் கேட்க போறாங்களோ. என்னடா செய்யணும்ன்றீங்க? எங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க மாஸ்டர். வாழ்க்கையில் நாங்களும் முன்னேறணும். அப்படியா? இப்போ தாண்டா நீங்கள் ஆம்பளை சிங்கம். நம்மக்கிட்ட அசிஸ்டண்ட்டுகளை வச்சுக்க முடியாது. லேப்டாப்பு, லேப்டாப்பு, திரும்ப லேப்டாப்பு. பேசும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அப்புறம் நான் அளவுக்கு திரும்பிட்டு இருக்கிறேன். கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஏதோ லேப்டாப்பை வச்சுக்கிட்டு சாமி கிட்ட பேசுறதா சில்லரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன், எதுக்கு? வேண்டாம் சாமி, ஆளை விட்டு. ஐயா நாங்க ஏச்சு பொழைக்கணும்னு ஆசைப்படல, உழைச்சு பொழைக்கணும்னு ஆசைப்படுறோம். பாத்தியா, அவங்களே திருந்திட்டாங்க. இந்த பாரு, முடிஞ்சா ஏதாவது வேலை வாங்கி கொடு, இல்ல வாழ்த்தி போயிட்டான்னு சொல்லியா. கடைக்கு ரெண்டு பேரும் வேணும்னு கேட்டியே, சேர்த்துக்கிறேன் அவங்கள. போதும்பா சாமி, வேலையா பாரியா ஐடியா கொடுக்கணும். என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க.
இந்த பாரு ஒரே ஒரு நிபந்தனை தயவு செஞ்சு இவங்க வேலை கேட்டிருக்காங்க வேலை வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் கேட்க அது முடியாது அது நம்ம தொழில் தர்மம் ஆமா வினோத் கூலண்ட் ஆயில் செக் பண்ணு பாத்துறேன் மச்சான் ஸ்க்ரூ டிரைவர் குடுறா டேய் டேய் என்னடா டீ வைனா போடா நானே வேலை செஞ்சிருக்கல அவன எறும்பு மாடு மாதிரி உடம்ப வளத்துனக்கான அவன அனுப்பான் நான் வேலை செய்யத்துக்கு வரல டேய் வாயில கீ சாப்பிடுவேன் டேய் தம்பி எழுந்தறா டேய் நான் சீரியஸ்னா தூக்கி போடுறா என்ன உறற டேய் போடா வாங்க ஆல்ஷைன் அக்ரோ ஃபார்ம் இந்தியா லிமிடெட் ஃபுல் அட்ரஸ் சொல்றீங்களா நம்பர் 3 ஐ بلاக் ஓ ஐ بلاக்கா மூணு அடுக்கு மாடி தாண்டினா ரைட் சைடு தேங்க்ஸ் டேய் அந்த பொண்ணை பார்த்தல்ல அப்போ அவட்ட பேசுங்களா வேணா விடுறா இந்த பொண்ணுங்களால தானே நாம இப்படி ஆனோம் ஹாய் ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன் கோச்சிங் மாட்டீங்கன்னா நான் உன்னை கேட்கலாமா ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்ல அந்த கம்பெனி எப்படினு தெரிஞ்சுக்கலாம்னு தான் நீங்க பக்கத்துல இருக்கீங்கல்ல அதான் கேக்குறேன் நல்ல கம்பெனி தான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சம்பளம் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்ஸ்ங்க ஆமா இன்னொரு ஃப்ரெண்ட் எங்க அவன் சர்வீஸ் போயிருக்கான் அப்படியா நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா அவங்க யாரா நம்மள விசாரிக்கிறது ஏன் விசாரிச்சதா சொன்னா உனக்கு ஏதாவது குறஞ்சிர போகுதா நான் உங்ககிட்ட பேச எதுவும் தயாரா இல்ல உணர்வை மதிக்க தெரியாத உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு நீ கேட்ட வேலை சம்பளம் எல்லாம் இப்ப எங்கிட்ட இருக்கு நான் பேசட்டுமா சொல்லு நான் பேசட்டுமா பேசு உனக்கு என்ன தோணுதோ பேசு ஏன்டா மச்சான் அவங்கதான் நம்ம மனசு நோக்கடிச்சாங்கன்னா நாமளும் அவங்க மனசு நோக்கடிக்கணுமா அவன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க சாரிங்க பரவாயில்லங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு பிறகு அடிக்கடி வந்துட்டு போங்க அதையே நீ கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்டேன் ஏய் சும்மா எல்லாம் கேக்குறாளாண்டி என்னமோ ஆச்சு சி போங்கடி இன்னைக்கு ஹாஸ்பிடல் போனோம்ல சஞ்சீவ்க்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இருக்கும் போல அதான் வெக்கப்படுறாளாமா எங்க கொஞ்சம் போங்க சரி அதை விடுங்க எப்படி உங்க ஆளுங்களை பார்க்க போறீங்க நாங்க எப்படினாலும் பார்ப்போம் அதே நீ கேக்குற சும்மாதான் நானும் கூட வரேன்டி அதெல்லாம் ஒன்னும் வர வேண்டாம் நாங்களே போறோம் ஏய் ப்ளீஸ் டி வீட்டுல போர் அடிக்கு தெரியுமா நானும் வரேன்டி போர் அடிக்குதா அக்காவுக்கு போர் அடிக்குதாண்டி உண்மை சொல்ல சஞ்சீவனி லவ் பண்றியா இல்லையா உண்மைய சொல்லு அப்பதான் கூட்டிட்டு போவேன் அது வந்து சஞ்சீவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பாக்கணும் போல இருக்குடி ஏய் அக்கா உண்மையே சொல்லிட்டாங்கடி எப்படி போலாம் நாளை காலையில போலாமா ஆனா வீட்டுல பெர்மிஷன் தர மாட்டாங்களே நீ கேக்குறியா என்ன பண்ணலாம் சரி நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லலாம் ஓகே ஓகே நான் நாளை காலையில வரேன் ரெடியா இரு
வயசு கோளாறுல இதான் லைஃப்ன்ட்டு எதேதோ பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் தான் வந்து சாரி கேட்கணும். சாரியா? இட்ஸ் ஓகே. இந்த நிலைமையில உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நாலு காசு சம்பாதிச்சாதான் எங்களெல்லாம் பாப்பீங்கல்ல? சேச்சே, அப்படிலாம் இல்லப்பா. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி வரணும்ல, அதான் அப்படி பேசினேன். கோச்சுக்காத. அதெல்லாம் இல்லை நந்தினி, நீ சொன்னது கரெக்டு தான். நீ அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லனா நாங்க இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டோம். ஹலோ, இங்க என்ன பஞ்சாயத்து பேச வந்தீங்க? சீக்கிரம் விஷயத்துக்கு வருவீங்களா? ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்கீங்க.